ஆட்டுப்பாலே தட்டுப்பாடு, ஆட்டுப்பாலுக்கு இல்லாமல் என்னென்ன சோப் செய்கிறேன். ஜெர்மனிலேருந்து ஒரு வந்துச்சு பேபிக்கு சோப்புக்கு. இப்போ இட நமக்கு இட வசதி பத்தாதானே. ஸோ அப்போ இதை வச்சுட்டு 24 மணி தான் ஃபேன் ஓடுதுன்னு. நான் கொடுக்குறது இல்லை, நம்ம கஸ்டமர் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு பல்காக எடுத்து. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சுயதொழில் முயற்சியாளர் ஒருவரை தான் நான் சந்திக்க போகிறோம். இவர் வந்து ஆட்டுப்பாலில் இருந்து ஷம்போ மற்றது சோப் பதிவுகள் செய்கிறார், தர்ஷன் அண்ணான்னு சொல்லி. பேட்ரிக்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தான் இவருடைய இந்த சின்ன உற்பத்தி நிலையம் வந்து இருக்குது. இப்போ வந்து அவருடைய அந்த தயாரிப்பு நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க, இந்த காணொலியை எப்படி அவர் இதை தயாரிக்கிறார், இந்த உற்பத்தியை வந்து விற்பனைப்படுத்துகிறார்ன்றதை பற்றி எல்லாம் பார்ப்போம். வாங்க, காணொலிக்குள்ளே போவோம். ஹாய் அண்ணா, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, நல்லா இருக்கிறோம்ண்ணா, நல்லா சுகமாக இருக்கிறோம். உங்களோட இது வந்து நிறைய சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்த்துருந்தோம். உங்களோட செய்திகள் வந்து வந்திருந்துச்சு, அப்போ தான் உங்களை சந்திப்போம்னு சொல்லி வந்திருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் அண்ணா, அந்த தயாரிப்புகள் ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன மாதிரி நம்மளோட ப்ரொடக்ட்ஸ் போய்கொண்டிருக்குது, இப்போ என்னென்ன வகையில் எல்லாம் செய்கிறீங்க? இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதீங்க சோப், ஆர்கானிக் ஆட்டுப்பால் சோப். ஸோ அதே பிறகு வெரைட்டியாக செய்து வந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு, ஸோ ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், அடுத்த பிம்பிள்ஸுக்கு, இது வந்து பிம்பிள்ஸும் போடுவாங்க. ஸோ இது ஆயில், இது ட்ரை, அடுத்து வந்து இது லக்ஸரி. லக்ஸரி மீன் வந்து பொதுவாக நார்மல் ஸ்கின், பட் அதில் வந்து டார்க் ஸ்பாட் இருக்கும், கண் வலையில் வந்து கருப்பு இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக செய்யறது. பட் அந்த சோப்பில் 2 வெரைட்டியாக செய்யறது, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒன்று, அடுத்து வந்து இங்கே உள் லோக்கல் மிடில் கிளாஸுக்கு கொஞ்சம் கீழே இருப்பாங்க, ஸோ அவங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்குது. பட் அதில் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் குவாலிட்டி போடுற எல்லா ஐட்டமும் அதில் போடுங்க. ஓகே. ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லோ, 350 பண்ணலாம் இது. ஸோ இதில் வந்து காஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ப்ரொடக்ட்ஸ் வில்படுது. அதாவது உள்ளூர் உற்பத்தி, உள்ளூரில் வாங்குகிற மக்களுக்கு வந்து 350 ரூபாண்ணா, 350 ரூபாயிலிருந்தே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விரும்பினாக்கள் வாங்குவேன். மற்றது இது பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் ஆகுதுண்ணா. அது ஃபேஸ் க்ரீம் செய்கிறது. ஃபேஸ் க்ரீம் வந்து மேங்கோ உள் சீட்டில் எடுத்துட்டு பழம் கொட்டை இருக்குங்க, கொட்டை உள் பழம் கொட்டையில் எடுத்துட்டு க்ளீசரிங்கும் வீஜன் கோக்கனட் ஆயிலும் விட்டமின் இ மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் க்ரீம் செய்கிறது. அது வந்து டேக்கும் போடலாம், நைட்டுக்கும் போடலாம். இப்போ நம்ம அவுட் சைட் போகிறோம் தானே, அவுட் சைட் போகும்போது சன்லைட் பட்டோடனே வெயு டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இது லிப் பாம்ஸ், இது லிப் ஸ்க்ரப், இது ஹேர் நேச்சுரல் டை ஆயில். இதுக்கான மூலப்பொருட்கள் வந்து எப்படி பெறுறீங்க, என்னென்ன உற்பத்தி செயல்முறை என்னென்ன நடக்குது? மூலப்பொருட்கள் வந்து இப்போ ஆட்டுப்பால் வந்து கூடுதலாக ஜஸ்ட்னாலாம் எடுக்கிறாரு. லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஊடகம் வந்து எடுத்தாங்க, எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேஸ்புக்கு போடும்போது, ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவாக இருந்தது. அதில் ரெண்டு மூணு கமெண்ட் வரைக்க, ஆட்டுப்பாலே தட்டுப்பாடு, ஆட்டுப்பாலுக்கு இல்லாமல் நீ என்னென்ன சோப் செய்கிறேன்னு. பட் ஆட்டுப்பால் இருக்குது இங்கே, ஆனால் அவங்களுக்கு தெரியலை எங்கே போய் இதுக்கு இது செய்கிறேன். கிளிநொச்சிலேருந்தும் பாருது, இப்போ ஜெஃப்னாலேருந்தும் பாருது. கிளிநொச்சிக்கு பெரிய ஃபார்ம் ஒன்று இருக்குது, அவங்கள்ட்ட நாங்கள் கழிச்சிட்டு உங்களோட சொந்தக்காரன் மூலம் தான் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஆட்டுப்பால் இருக்குது, ஆனால் அவங்க வந்து தெரியாது. அடுத்து வந்து கூட பேர் ஆட்டுப்பால் விரும்ப மாட்டாங்க, குடிக்காது, ஸ்மெல் ஒன்று. ஸோ ஆட்டுப்பால் கிளிநொச்சிலையும் இங்கேயும் மற்ற இன்க்ரீடியன்ட் வந்து மென்னார்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ ஹேர் ஆயில் செய்ய கர்சாங்கன் இலை தேவை. என்ன சொல்லுவாங்க, கர்சாங்கன் எனக்கு வருது, என்ன பண்ணுவோம், கர்சாங்கன் இலைன்னு சொல்லுவாங்க, ஒரு மூலிகை வரேன். ஸோ அது இங்கே கிடைக்காது, அது அந்த மென்னார்லேருந்து குளம் அடம்பென்னு சொல்லி ஒரு
மற்றது வீஜன் கோக்னட் ஆயில் எல்லாம் இது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துடுது. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது வாங்கி தான் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஒலிவ் ஆயில் அந்த இதில் வந்து கிளேசரிங் வந்து வெஜிடபிள் கிளேசரிங் இது வந்து நீங்கள் தான் இருப்போம் உங்கள் தான் இல்லை இது இது வந்து வாங்கினா ஆ ரைட் ஓகே விற்பனைக்கு வச்சுக்கோங்க இந்த வாங்கி செய்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நிலையில் இருக்குது? இதான் இது ஃபினிஷ் ஃபினிஷ்ட் பேக்கிங் இது ரெடியாக இருக்கு. பேக்கிங் ரெடியாக இருக்குது. பேக்கிங் வந்து லேபிள் வந்து நான் அடிக்க கொடுத்தது வேறே இல்லை. ஸோ இது மாடல் 40 days ஆச்சு. இது வந்து பேபி. இது இதுக்கு வந்து ஸ்பெஷலாக நெய் இருக்குங்க. நெய்யில் அவங்களை செய்தது. இது வந்து ஜெர்மனிலேருந்து ஓட வந்துச்சு பேபிக்கு சோப்புக்கு. ஸோ செய்து காய வச்சுருக்கு. இப்போ இது 3 weeks வச்சுருக்கு. ஒன்றும் 3 weeks வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இது ப்ராடக்ட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன் ஏதாவது இருக்குமா? இது வந்து 2-4 years வந்து எக்ஸ்பீரியன் 4 years. என்னடா இது வேறு ஒரு கெமிக்கல் ஒன்றும் போடுறது இல்லை. ஸோ கெமிக்கல் வந்து இதுக்கு சோப்புக்கு மோஸ்ட்லி காஸ்டிக் சோடா தான் பேசிக்கலி சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 1 kg கண்டா ஒரு 8% 9% சேர்ப்பேன். ஸோ அது 80 grams. ஸோ சேர்த்துட்டு என்ன ரீசன்டா நான் 40 days வந்து ட்ரை ப்ரோசஸ்ன்றா அந்த அந்த 8-9% காஸ்டிக் சோடா வந்து வெளியேறியும். காஸ்டிக் சோடா வந்து ஒரு அது 40 days ட்ரை ப்ரோசஸ்ன்றா அது வெளியேறியும். ஸோ அது அப்புறம் ஆர்கானிக் தான் இயற்கை. இது ஹெர்பல் வந்து வேறு வேறு கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ சித்ரிநாட்ஸ் அடுத்து ஒயிட்டிங்க்கு வர்றது பேக்கிங் சோடா சேர்க்கலாம். அதுக்கு ஒயிட்டிங் வேறு கெமிக்கல் போடுறது. ஸோ நம்ம வந்து அது இல்லை, பியூர் ஆர்கானிக் எல்லாம் ஹேண்ட்மேக். ஹேண்ட்மேக் வந்துட்டு இது வந்து ட்ரை வந்து இடம்லாம் வைக்கிறது. இப்போ இடம் நமக்கு இட வசதி பத்தாது தானே. ஸோ அப்போ இதை வச்சுட்டு 24 hours தான் இந்த ஃபேன் ஓடுக்கணும். ஃபுல்லாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபேன் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது சொன்னதான் ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று நார்மல், ஒன்று எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறது. இது சியா பட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது இம்போர்ட் ஐட்டம், இந்தியா இல்லஸ் இம்போர்ட். இது வந்து தேன் சக்கை இருக்கு. ஓ தேன் சக்கை ஸ்கின் போட்டால் ரொம்ப நல்லது. இது அவங்களுக்கு இப்போ இங்கே யூஸ் பண்ணினவங்களுக்கு தெரியும். இப்போ கொழும்பு சைடில் இதுதான் வாங்குறது எக்ஸ்போர்ட். இங்கே தமிழாக்களுக்கு அது என்னன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியல. நம்ம வந்து 2 years தான் இங்கே. ஸோ அதனால் ரிசல்ட் தெரியல. ஓகே. இது ஆட்டு பால், பால் வாங்கி பவுடர் ஆக்கி வீட்டில் செய்கிறது. பவுடர் பவுடரும் போடலாம். இப்போ வந்து வைங்க ஆட்டு பால் 6 months கிடைக்குதுன்னா அந்த 6 months மட்டும் சேர்த்துட்டு இந்த ஃப்ரீசரில் வைக்கிறேன். வச்சுட்டு அது நமக்கு இல்லாத காலம் இருக்கேன். அப்போ இந்த பவுடர் யூஸ். இப்போ என்னென்னு சொன்னால் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான சுயதொழில் முயற்சிகளில் இப்போ இப்போ உண்மையிலேயே ஈடுபட்டு வரி நம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செய்யணும். உங்களை வந்து இதுக்கு இது இந்த தொழில் துறையை நோக்கி தள்ளின விஷயம் வந்து என்ன? ஸோ இது வந்து இப்போ இலங்கை வந்து 2 years. ஸோ அதுக்கு முதல் வந்து இந்தியாவில் இருந்தது. ஸோ அதுக்கு முதல் வந்து நெதர்லாந்தில் நீங்கள் படித்தது? பிறந்தது படித்தது பிறந்தது இங்கே. ஓகே. படித்ததெல்லாம் நெதர்லாந்து.
சின்னலேயே போயிட்டீங்க? சின்னல போயிட்டு நான் அம்மா அக்கா ஸோ இந்தியாவில் இருந்துட்டு கொச்சியில் படிச்சுனேன் ஆயுர்வேதம் படிச்சுட்டு அங்கே 5 இயர்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 இயர்ஸ் பிஃபோர் இப்போ டோட்டலாக 7 இயர்ஸாக நான் பண்ணுறேன். 5 இயர்ஸ் அங்கே பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணேன். எக்ஸ்போர்ட் வந்து நெதர்லாந்து, பெல்ஜியம் அண்ட் ஜெர்மன். ஸோ இந்த டீலர் வந்து நெதர்லாந்தில் இருக்கிறாங்க. எனக்கு டச் தெரியும். ஸோ அப்போ அவங்களோட கம்யூனிகேஷன் டச்சில். ஸோ அவங்க என்ன நமக்கு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நான் கொடுக்குறது இல்லை, நம்ம கஸ்டமர் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பல்காக எடுத்தேன். ஓகே. ஸோ அதனால சக்ஸஸாக போய்க்கோங்க. ஸோ ரீசன் இங்கே வந்தது காரணம் வேண்டாம். ஸோ நம்ம நாட்டில் இது செய்யலாமே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டாக போகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க நம் வேலை வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இங்கே. ஓகே ஓகே. இது இதுவும் அதே வெரைட்டி தானா? இது வெள்ள எக்ஸ்போர்ட் ஃபார் தி ஜென்ஸ். ஒரு வகையில் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் தான். ஆ ரைட். இதுதான் இந்த நோபல். ஓகே ஓகே ஓகே. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் நாம் சந்திக்கணும்னு சொல்லி வந்துருந்து நாங்கள் தர்ஷன் அண்ணா. இதை வந்து நேரடியாக அவங்களை கண்டெக்ட் பண்ணி வாங்கல வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக. ஓகே. அது அது அசம்பந்தமான விவரங்கள் மக்களை சொன்னீங்கன்னா கொஞ்சம் சரி. மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து இந்த அட்ரஸ் மெட்ரிக்ஸ் ரோட் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளுக்கு வந்தால் அகவெளி நிறுவனத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் சென்ட் சார்ல்ஸ் காலேஜ் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. யாழ் பிரதான வீதியில் வந்து சார்ல்ஸ் ஸ்கூல் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் வார் ரோட் வந்து சென்ட் பேட்ரிக் ஸ்கூலில் நோக்கி வரும். அதில் வேறு இடத்துல இடது பக்கத்தில் வந்து இருக்குது அண்ணாண்ட இந்த உற்பத்தி நிலையம். வந்து இங்கே நீங்கள் வந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். தொடர் விளக்கம் வந்து நாங்கள் இதில் போடுறோம். அதுக்குள்ள நீங்கள் கண்டெக்ட் பண்ணிட்டும் அவர் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. இதில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருக்கு. பெனிஃபிட்ஸ் அண்டு இதில் என்ன இன்க்ரீடியன்ஸை பற்றியும் போட்டிருக்கா? ஓகே. இது பெனிஃபிட்னு போட்டுட்டு இது இவ்வளாம இருக்குது ஆட்டு பால்ட்டு தண்ணி. ஓகே ஓகே. என்ன சொல்லுமா, ஆட்டு பால் வந்து மெடிக்கல் தன்மை உள்ளது தான். ஆமாம். மருத்துவ குணம் அந்த இதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது ஆட்டுப்பால் வந்து மருத்துவ குணம் கொண்ட ஒரு விஷயம்தான். அதிலிருந்து தான் தயாரிக்கப்படுற இந்த சோப் வந்து அதில் இருக்கிற நன்மைகள் பார்த்திங்கன்னா அதிக அளவு கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இதில். அந்த இயல்பு அந்த ஆட்டுப்பால்ன்ற இதை பார்த்திங்கன்னா சருமத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வைக்கிறது, மற்றது சருமத்தின் வறட்சியை வந்து தடுக்கும், இளமையை தக்க வைக்கும், மற்றது லக்டிக் அமிலம்னு சொல்லி உடம்பில் இருக்குது அதை வந்து அது வந்து இந்த ஆட்டுப்பாலில் வந்து கூட இருக்குது. மற்றது முகப்பரு முகப்பருவுக்கு வந்து அதை நீக்கிறதுக்கும் முகப்பருக்களை தடுக்கிறதுக்கும் வந்து இது உதவியாக இருக்கும். இதுதான் அண்ணாண்ட கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் விவரங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் இதுகள் உண்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஓகே. நன்றி. நன்றி அண்ணா.